எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஷேக் முகமத், கோயம்புத்தூர் பையன்தான். நம்ம இந்துஸ்தான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் பிஆர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கோகுலம் பார்க்கில் ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஃபேஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டர் மிஸ்ஸுக்கு இல்லாமல் ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், அடல்ட் பசங்களாக இருக்கட்டும், இல்லை கல்யாணமான பெண்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் ஒரு கவர்ற மாதிரி ஒரு ஷோ தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஃபேஷன் ஷோ கோயம்புத்தூரில். ஸோ இதுக்கு வந்து ஒரு வயதோ இல்லை வந்து ஒரு ஒரு கலரோ இல்லை ஒரு இடையோ எதுவுமே இல்லாமல், ஸோ ஒரு எந்த அப்பார்ட்மெண்ட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் கோயம்புத்தூரில். நம்ம நாட்டுப்புற அவங்க அந்த காஸ்ட்யூம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு காஸ்ட்யூம்ஸ், ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது. ரெண்டு ரவுண்ட் வச்சிருக்கோம் நம்ம, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் வச்சிருக்கோம் நம்ம. ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேஷன், கேரளா இருக்குது, பஞ்சாபி இருக்குது, குஜராத்தி இருக்குது, நார்த் இந்தியாஸ் நிறைய உழவு இருக்குது. ஸோ இப்போ கவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிறிஸ்டின்ஸ் கவுன் இருக்குது, இப்போ ஃப்ரான்ஸ் இட்டாலி நிறைய கவுன்ஸ் இருக்குது, ஸோ ஆஃப் கவுன்ஸ் இருக்குது, ஃபுல் கவுன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ணணும் சொல்லி ரெண்டு ரவுண்ட் வச்சிருக்கோம். ஸோ பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை கல்யாணமான பெண்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இந்த ரவுண்ட் இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க ஓன் டிசைனில் டிசைன் பண்ணி காஸ்ட்யூம் போட்டு வாக் பண்ணுவாங்க. ஸோ அதை ஜட்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் உள்ள அச்சீவ் பண்ண பெண்களை கூப்பிட்டு நம்ம வந்து அதை வந்து யார் வின் பண்ணுறான்றத வந்து இன்றைக்கி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது அதை அதை பார்த்தா அதான் மெயின் நோக்கமாக போயிட்டுருக்கு நம்ம. இப்போ லாக்டவுன் ரெண்டு வருஷமாக குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை கல்யாணமான பெண்களாக இருக்கட்டும், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. நானும் லாக்டவுனில் தான் ஆக்சுவலாக மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு காம்படிஷன் அட்டன் பண்ணி வின் பண்ணி நான் நல்ல ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ ஒய் நாட் மற்றவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிட்ஸ்லேருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்களை ஈர்த்து, ஸோ ஆடிஷன்ஸ்லாம் நிறையா வச்சு அதிலேருந்து செலக்ட் பண்ணி இப்போ ஒரு அதாவது செலக்ட் பண்ணி 40 பேர் 50 பேர் வச்சு ஒரு பின்னாடி பண்ணுறோம் நம்ம.